வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம வீடியோ 6ல நம்ம இறுதியாக பார்த்த தலைப்புக்கு அடுத்த தலைப்பாக நொதி வினைவேக மாற்ற வினைகளின் சில சிறப்பு பண்புகள் பார்க்க போகிறோம். நொதி வினைவேக மாற்றம்னா என்னன்னு பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ நொதி வினைவேக மாற்றத்தோட சில சிறப்பு பண்புகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த நொதி வினைவேக மாற்றத்தோட பண்பே ஒரு பயனுள்ள ரொம்ப திறமையான ஒரு மாற்றம்னே சொல்லலாம். ஸோ இந்த நொதி வினைவேக மாற்றத்தோட சிறப்பு பண்புங்கிறது அவ்வளவு நமக்கு முக்கியமானது ஒன்றா இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நொதி ஒரு நிமிஷத்தில் லட்சக்கணக்கான வினைபடு மூலக்கூறுகளை விளைபொருளாக மாற்றக்கூடிய திறன் உடையது. அதனால தான் இதோட பண்பை நம்ம சிறப்பு பண்புன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்திங்க அப்படின்னா சிதைவடைஞ்சு நீர் மூலக்கூறையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது. ஸோ இப்போ வினைவேக மாற்றி இந்த வினையில் இல்லை அப்படின்னா இந்த வினைக்கான கிளர் உரு ஆற்றல் மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 18 கிலோ கலோரி மோலாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பிளாட்டினத்தை வினைவேக மாற்றியாக சேர்க்குறோம்னு வச்சிங்களேன், பிளாட்டினத்தை வினைவேக மாற்றியாக சேர்க்குறோம், கூழ்ம பிளாட்டினத்தை வினைவேக மாற்றியாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த வினையோட கிளர் உரு ஆற்றல் கொஞ்சம் அதாவது குறையும். அதாவது 11.7 கிலோ கலோரி மோல்லையே நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடை அது வந்து என்னது நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றும், நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றும், ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றக்கூடிய இந்த பிளாட்டினம் வினைவேக மாற்றியும் காட்டிலும் இன்னொரு வினைவேக மாற்றிய நொதி வினைவேக மாற்றியை பயன்படுத்துங்க. இந்த நொதி வினைவேக மாற்றியை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கிளர் உரு ஆற்றல் மதிப்பு 2 கிலோ கலோரி மோலுக்கும் குறைவான ஆற்றல்லையே ஹைட்ரஜன் பெராக்சைடை நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றும். அப்போ இதிலிருந்து வினைவேக மாற்றியே இல்லைன்னா கிளர் உரு ஆற்றல் மதிப்பு எவ்வளவு, 18 கிலோ கலோரி, அதிகப்படியான ஆற்றல் செலவாகுது. இப்போ கூழ்ம பிளாட்டினத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது, 11.7 குறையுது. அடுத்தது நம்ம நொதிய வினைவேக மாற்றியாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்னது, நொதிய வினைவேக மாற்றியாக பயன்படுத்தணும் அப்படின்னா 2 கிலோ கலோரி மோலுக்கும் குறைவான ஆற்றல்லையே வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு நீராகவும் ஆக்சிஜனாக மாறுது. இப்போ இதிலிருந்து எந்த வினைவேக மாற்றி சிறப்பானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது ஒரு சிறப்பு பண்பு நொதி வினைவேக மாற்றியோடது. ரெண்டாவதாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நொதி வினைவேக மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதிக தேர்ந்து செயலாற்றும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி. தேர்ந்துனா இப்போ நம்ம வினைவேக மாற்றியாக கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய அனைத்து நொதி வினைவேக மாற்றியில் இருக்கிற மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா யூரியா இருக்குது, யூரியாவை நீராறுப்புக்கு பண்ணுறோம். இது அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் மாற்றுறோம். இதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், யூரியேஸ் அப்படிங்கிற வினைவேக மாற்றி மிகச்சிறந்த வினைவேக மாற்றி. இப்போ யூரியேஸுங்கிற வினைவேக மாற்றியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், யூரியாவை நீராறுப்புக்கு வினை வந்து சிறப்பாக இருக்கும். இதே இந்த நொதியானது மெத்தில் யூரியா நீராறுப்புக்கு வினைக்கு பொருந்தாது. ஏன்னா அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு நொதி வினைவேக மாற்றி ஒரு குறிப்பிட்ட வினைக்கு மட்டும்தான் மிகச் சிறப்பானது அப்படிங்கிறது புரியுது. எல்லா வினைக்கும் ஒரே நொதி வினைவேக மாற்றியே நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது புரியுது. அப்போ யூரியேஸுங்கிறது யூரியாவை நீராறுப்புக்கும் வினைக்கு மிக பொருத்தமானது. இதே மெத்தில் யூரியாவை நீராறுப்புக்கும் வினைக்கு இது பொருந்தாது, அதனால் இங்கே வினை நடக்காது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு குறிப்பிட்ட நொதி வந்து ஒரு குறிப்பிட்ட வினைக்கு மட்டும்தான் மிகவும் கச்சிதமாக பொருந்தும். அடுத்தது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம நொதி வினைவேக மாற்றத்தில் வெப்பநிலை வச்சு பார்க்கலாம். இப்போ வெப்பநிலைக்கும் வினைவேகத்துக்கும் இடையில் வரைபடம் வரைகிறோம். அப்படி வரைபடம் வரையும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நொதி வினைவேக மாற்ற வினையானது அதோடய உகந்த வெப்பநிலையில் அதிகபட்ச வேகத்தில் நடக்கும். அதுக்குண்டான வெப்பம்னு எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல வெப்பநிலையை நீங்கள் கூட்டுறீங்க, அதாவது அதிகப்படுத்துகிறீங்க. வெப்பநிலை அதிகமாகும் போது வினைவேகம் வந்து என்னாகும், அதிகமாகும், ஓகேங்களா? வெப்பநிலை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும், வினைவேகமும் அதிகமாகும். அப்போ வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வினைவேகமும் உயர்ந்துக்கிட்டே போகும்.
ஓகேங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் நொதியோட செயல்பாடு இழக்கும், நொதியோட செயல்பாடு இழக்கும். அப்போ என்னது, ஒரு உயர்ந்தபட்ச மதிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் வினைவேகம் திரும்பவும் குறையும். அப்போ எந்த வெப்பநிலையில், புரியுதுங்களா, நொதியோட அதாவது வினையோட வினைவேகம் உயர்ந்தபட்ச நிலை அடையுதோ அந்த வெப்பநிலை தான் அந்த நொதியோட செயல்பாட்டுக்கு உகந்த வெப்பநிலையை நம்ம தேர்வு செய்யலாம். இதனால் வினைவேகம் பூஜ்ஜியமாக கூட இருக்கலாம், கூட குறையிறதுக்கு, அதாவது பூஜ்ஜியமாக கூட திரும்பவும் வந்து பூஜ்ஜிய நிலையை கூட அடையலாம் வினைவேகம். ஆனால் நொதியோட செயல்பாடு அதிகபட்சமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்பநிலை வந்து நொதியோக்கு உகந்த வெப்பநிலை. அப்போ எந்த வெப்பநிலையில் வினை வேகம் சொல்கிற, புரியுதுங்களா, நொதியோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதியோட வினைவேகம் மாற்ற வினைவேகம் வந்து அதிகரிக்கும், ஒரு உயர்ந்தபட்ச மதிப்பு அடையும். அப்போ எந்த வெப்பநிலையில் உயர்ந்தபட்ச மதிப்பு அடையுதோ அதுதான் அந்த நொதியோட உகந்த வெப்பநிலையை நம்ம தேர்வு செய்யலாம். இப்போ இந்த வினைக்கு பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 டிகிரி செல்சியஸ் இங்கே ஒரு குறிப்பிட்ட நொதியோட உகந்த வெப்பநிலையாக இருக்குது. அதுக்கு கீழே அது குறைஞ்சிக்கிட்டே வரும், அது வந்து என்னது பூஜ்ஜியத்தை கூட அடையலாம். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. எந்த வெப்பநிலையில் வந்து நொதி வந்து உயர்ந்தபட்ச மதிப்பு அடையுது அது வந்து உகந்த வெப்பநிலையாக சேரும், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது வெப்பநிலைக்கும் வினைவேக மாற்றிக்கும் உள்ள ஒரு தொடர்புக்கான பண்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்திங்கன்னா மனித உடலோட வெப்பநிலை எடுத்துங்க. மனித உடலுக்கு வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 98 ஃபாரன்ஹீட். இந்த வெப்பநிலைக்கு அதிகமாக போச்சுன்னா நமக்கு காய்ச்சல் வரும், அது குறைவானாலும் காய்ச்சல் வரும். வெப்பநிலை அதிகமாச்சுன்னா நொதி செயல்பாடு அங்கே உடலில் தகர்த்தப்படும், அதனால் உயிருக்கே ஆபத்து நடக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு உடலில் நொதியோட செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிஹெச் வச்சு நம்ம பார்க்கலாம். பிஹெச்சுக்கும் வினைவேகத்துக்கும் இடையில் வரைபடம் வரைஞ்சோமா அப்படின்னா, பிஹெச் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வினையோட வினைவேகம் உயர்ந்துக்கிட்டே போகும், ஒரு உயர்ந்தபட்ச நிலை அடையும். அப்போ எந்த பிஹெச்சில் வந்து நமக்கு வந்து வினைவேகம் உயர்ந்தபட்ச நிலை அடையுதோ அதுதான் ஆப்டிமம் பிஹெச், அதாவது உகந்த பிஹெச்னு சொல்லலாம். ஒரு அமைப்போட பிஹெச் மதிப்பு பொறுத்து நொதியோட வினைவேக மாற்ற வினையோட வேகம் வந்து அமையும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு குறிப்பிட்ட பிஹெச் நிலைக்கு வினைவேகம் உயர்ந்தபட்ச நிலை அடையும். இது இந்த பிஹெச் தான் உகந்த பிஹெச்சாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஒரு பண்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அஞ்சாவதா, நொதிகளோட செயல்பாட்டை நம்ம தடுத்து நச்சுப்படுத்தவும் முடியும். எப்படி சார் அப்படின்னா, ஒரு நொதியோட செயல்பாட்டை நச்சு பொருளால் குறைக்கவோ அல்லது முற்றிலும் இழக்கவோ செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வினைவேக மாற்றி நச்சுக்களை நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இந்த நொதி வினைவேக மாற்றியோட செயல்பாடு குறையலாம் அல்லது முற்றிலும் இழக்க செய்யலாம். அடுத்தது மருந்துகளோட உடலியல் செயல்பாடானது அவற்றின் தடுத்தல் செயல்முறையோட தொடர்புபடுத்தப்படுத்துது. எடுத்துக்காட்டு சல்பா மருந்துகள், இல்லை மருந்துகளின் உடலியல் செயல்பாடுன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ நம்ம ஏதோ உடல் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இப்போ மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து என்னது நொதியோட செயல்பாடு தடுக்கப்படும். ஸோ சல்பா மருந்துகள் அதை செய்யும். இப்போ பென்சிலின் பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை வந்து தடுப்பதன் காரணமாக என்னது நிமோனியா, வயிற்றுப்போக்கு, கால்ரா போன்ற தொற்று வியாதிகளை குணப்படுத்த முடியும். அப்போ அதுக்கு பென்சிலின்ங்கிற மருந்து பாக்டீரியாவோட செயல்பாட்டை, பாக்டீரியாவும் நமக்கு பயனுள்ளது தான், ஆனால் சில பாக்டீரியாவுக்கு நமக்கு மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும். அதை தடுக்க இந்த மாதிரி பென்சிலின் போன்ற வேதியியல் மருந்துகள் உடலியல் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுது. கடைசியாக துணை நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கோ என்சைம்னு சொல்லுவோம், இது வந்து கிளறுவூர்த்திகளால் நொதியோட வினைவேக மாற்ற செயல்பாடு அதிகரிக்குது. இந்த துணை நொதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நொதிகளோட வினைவேக மாற்ற செயல்பாடை கிளறு செய்யுது, அதாவது தூண்டிவிடுது. இப்படி துணை நொதின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய புரதம், அதாவது வைட்டமின்கள் தான் நமக்கு நொதியோட வினைவேக மாற்ற செயல்பாட்டை அதிகப்படுத்துது. அப்போ இந்த துணை நொதிகளும் நொதிகள் வச்சிருக்குது. அப்போ அதுவும் வந்து என்னது ஒரு சிறிய புரத மூலக்கூறு தான், இதுவும் நமக்கு நொதி வினைவேக மாற்ற செயல்பாடை உடலில் அதிகரித்து உடலை சீராக வச்சுக்குது. இதெல்லாம் வந்து என்னது நொதியோட சில முக்கியமான சிறப்பு பண்புகளாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்மளோட எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த தலைப்பு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்கள்.